அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சுதா மூர்த்தி. இன்னைக்கு இனியவை இன்று நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது பாட்டில் கிராஃப்ட். ஸோ பாட்டில் கிராஃப்ட்னா நார்மலாக நம்ம வீட்டில் இருக்க கெச்சப் பாட்டில் இல்லை வேறு எதுனா ஆயில் பாட்டில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை வச்சு நம்ம ஹோமை நம்மளே அழகாக டெக்கரேட் பண்ணலாம். இன்றைக்கி பாட்டில் கிராஃப்ட் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி கிளாஸ் பெயிண்டிங் யூஸ் பண்ணி தான் பாட்டில் கிராஃப்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு நான் ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். இது எந்த பேப்பர் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். இது ஜஸ்ட் மார்க் பண்ணுறதுக்கு தான். இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் இருக்க எந்த ஒரு ப்ராடக்ட்னாலையுமே நம்ம வந்து மார்க் பண்ணோன்னா இந்த மாதிரி பேப்பரோ இல்லை திக்கான த்ரெட்டோ வச்சு நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு என்ன டிஸ்டன்ஸில் வேணுமோ அந்த டிஸ்டன்ஸுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. பென் மார்க்கர் இல்லைன்னா ஸ்கெட்ச் யூஸ் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணுறதுக்கு. ஸோ இது மாதிரி பாட்டில் ஃபுல்லாக நம்ம மார்க் பண்ண போகிறோம். இப்படி பென் மார்க்கர் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னா இன்னொரு மெத்தடும் இருக்குது. அது எப்படின்றத சொல்கிறேன். ஜஸ்ட் ஒரு ஆங்கிளை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஜஸ்ட் இந்த மாதிரி மார்க் பண்ணி அப்படியே பாட்டிலை ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கரெக்டான ஒரு மெஷர்மெண்ட் கிடைக்கும். பட் அது கிளியராக வருமா அப்படின்றது ஒரு டவுட் தான். அதை நம்ம எப்படி வைக்கிறோமோ அதை பொறுத்து பாருங்கள். அழகாக இப்படி ரொட்டேட் பண்ணால் நமக்கு மெஷர்மெண்ட்ஸ் கிடச்சிரும். இந்த பாட்டில் டிசைனுக்கு நம்ம பிரிக் ஷேப் கொடுக்க போகிறோம். அது எப்படின்றத சொல்கிறேன். நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ரெண்டு லைனுக்கும் நடுவில் ஒரு லைன் போட போகிறோம். அதே மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இன்னும் ஒரு லைன் போடுறோம். இப்போ நம்ம ஏற்கனவே ரெண்டு கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே நடுவில் ஒரு கோடு போட போகிறோம். ஸோ யூஸ்வலாக பிரிக் எப்படி வைப்பாங்களோ அதே மாதிரி தான். இது மாதிரி எல்லா ரோவுக்குமே நான் இந்த மாதிரி தான் லைன் போட போகிறேன். ஸோ இப்போ நான் க்ளூ எடுத்திருக்கேன். இந்த க்ளூவை ஜஸ்ட் நம்ம எப்படி மார்க் பண்ணோமோ அதுக்கு மேலே நம்ம போட போகிறோம். பர்ஃபெக்டாக வரணும்னு அவசியம் இல்லை. இதில் நம்ம கிளாஸ் பெயிண்டிங் பண்ண போகிறோம். ஸோ இது இர்ரெகுலராக இருந்தாலும் அது ஒரு டிசைனாக அழகாக தான் இருக்க போகுது. இப்போ பாருங்கள், க்ளூ அப்ளை பண்ணியாச்சு. இதே மாதிரி நம்ம வெர்டிகலாக உள்ள லைனுக்கும் க்ளூ அப்ளை பண்ண போகிறோம். ஸோ தட் நமக்கு ஒரு பிரிக் ஷேப் கிடச்சிரும். இப்போ பாருங்கள், நம்ம ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணியாச்சு. ஸோ பார்க்கும் போது உங்களுக்கு இப்படி தான் தெரியும். இந்த டிசைனை ஜஸ்ட் ஒரு கைட்லைனாக மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன டிசைன் பிடிக்குதோ அந்த டிசைன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நல்லா காயணும். இது ட்ரை ஆகிறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 6 hours இருந்தால் நல்லா ட்ரை ஆகிடும். ஸோ இது இப்போ காயறதுக்கு லேட் ஆகும். ஸோ அதனால் நான் இன்னொரு பாட்டில் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இது இதை விட கொஞ்சம் பெரிய பாட்டில். இது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இதில் தான் நான் அடுத்த டிசைன் பண்ண போகிறேன். இப்போ நம்ம இந்த மூடி எடுத்துடலாம். இங்கே நிறைய கிளாஸ் பெயிண்டிங் நான் வச்சுருக்கேன். இது நார்மலாக ஸ்டேஷ்னரி ஷாப்பில் விற்கிற பெயிண்டிங் தான். நிறைய பேர் வீட்லேயே வச்சுருப்பீங்க. ஸோ அதே போதும். இப்போ நான் பிரிக் ஷேப்பில் ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன் இல்லையா, இது ஒன்று ஒன்றுத்துக்கும் நடுவில் நம்ம இதை அப்ளை பண்ணிக்கலாம். தெரியும் பாருங்கள். இப்போ நான் பிங்க் கலர் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஒவ்வொரு பாக்ஸுக்கும் நான் ஒவ்வொரு கலர் கொடுக்க போகிறேன். இப்போ ஃபைனலாக நம்ம இந்த கார் பார்ட் இருக்கு இல்லையா, அந்த இடத்த நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கிளாஸ் பெயிண்டிங் பண்ணி முடிச்சாச்சு பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில இடத்துல பர்ஃபெக்டாக வந்திருக்கும். ஸோ இந்த ஆரஞ்சு கலர்லாம் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்திருக்கு. பொறுமையாக பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாக நல்லா வரும். இதுக்கு மேலே நம்ம ஏதாவது ஸ்டோன்ஸ் இந்த மாதிரி கோல்டன் ஸ்டோன்ஸ் கொடுக்கலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இது ஆப்ஷன் தான், அதனால தான் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லலை. ஸோ இன்னும் அழகாக தெரியணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒவ்வொரு பாக்ஸுக்குமே வந்து நீங்கள் கோல்டன் ஸ்டோன் கொடுக்கலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன்.
பாருங்க இந்த ஸ்டோன் ஒட்டின பிறகு இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ டைம் நமக்கு நிறைய போயிட்டே இருக்கனால நான் இதை மட்டும் காமிக்கிறேன். ஸோ இது மாதிரி நீங்கள் ஃபுல்லாகவும் ஒட்டினீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இதில் இன்னும் குட்டி குட்டி லைட்ஸ்லாம் உள்ளே போட்டோம் அப்படின்னா ஈவன் லைட் லேம்பாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ரூமே பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த பாட்டில் மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் நீங்கள் வந்து பாட்டில் கிராஃப்ட் பண்ணலாம். இது வந்து கிளேயில் பண்ணது, சிங்கிள் கலரில் நான் பண்ணியிருக்கேன். அண்ட் எப்போவுமே வந்து பாட்டில் கிராஃப்ட் பண்ணும்போது இந்த எட்ஜை வந்து நம்ம அழகாக வேறு எதனா லேஸோ இல்லை வேறு எதனா வச்சு டெக்ரேட் பண்ணோம் அப்படின்னா அதில் ஒரு கம்ப்ளீஷன் இருக்கும். அதே மாதிரி இது நார்மல் நம்ம யூஸ் பண்ண சாக்ஸில் உள்ள பாட்டில் இருக்குது, வெளியே வந்து சாக்ஸ் சிமெண்ட் இது ரெண்டுமே யூஸ் பண்ணி இந்த பாட்டில் கிராஃப்ட் பண்ணியிருக்கிறது. அண்ட் இது வந்து ஃபோம் ஷீட்டில் இந்த ஃப்ளவர் பண்ணியிருக்கோம். பாருங்கள் எவ்வளோ பார்க்க அழகாக இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவையான விஷயத்த நம்மளே வீட்டில் இருக்க பொருளை வச்சு அழகாக பண்ணலாம். ஸோ அதுதான் இந்த கிராஃப்டோட பியூட்டியே. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க பாட்டில்ஸை வச்சு நீங்கள் இன்னும் நிறைய க்ரியேட்டிவாக உங்களோட க்ரியேட்டிவிட்டியை நீங்கள் வெளியே கொண்டு வரலாம். உங்கள் வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இந்த வேலைகளை பண்ணுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லைங்க, இதையே நீங்கள் ஒரு பிஸ்னஸாக கூட பண்ணலாம். இந்த எபிசோட் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் நெக்ஸ்ட் எபிசோடில் உங்களை மீட் பண்ணுறேன்.